அடுத்ததாக எம் எஸ் சுலைமான் வந்து நம்ம முன்மாதிரி கிடையாதுன்றார்ல, அது பொய் என்பதற்குரிய ஆதாரங்களை உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், குற்றம் நிரூபிக்கப்பட்டவருடன் விவாதம் இல்லை அப்படின்ற ஒரு வாதத்தை அங்கே வைக்கிறார். எப்போ குற்றச்சாட்டை நிரூபிச்சிட்டோமோ அவங்களோட விவாதம் இல்லைன்னு கேட்குறாரு. இதுவும் இதுக்கும் பதில் சொல்ல வேண்டிய விஷயம், குற்றச்சாட்டை என்ன நிரூபிச்சிங்க அதான் முக்கியம், எப்படி நிரூபிச்சிங்க, நிரூபிக்கிறண்டா என்ன என்று கேட்டால், ஒருவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது, பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்படுது, வைக்கப்பட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, எடுக்கப்பட்ட உடனே அவர் பாட்டுக்கு சும்மவே இருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம், நிரூபிச்சாச்சுன்னு அர்த்தம், குற்றச்சாட்டு நீங்கள் வைக்கிறீங்க, வச்சதுக்கு அடங்கி பேசாமல் அதை வந்து பெட்டி பாம்பு அடங்கியவர் போயிட்டார், அப்படி போயிட்டார்னு சொன்னால் நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க, என்ன மறுக்கலையில் அது நிரூபிச்சிட்டீங்க, கரெக்டாக நிரூபிச்சிட்டு அர்த்தம். அல்லது வந்து அவர் வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணி கூப்பிட்றீங்க, குற்றச்சாட்டு வைத்த பிறகு அவர் மறுக்கிறார், மறுத்தவுடனே நீங்கள் என்ன செய்கிறீங்க, மறுத்தா வா நிரூபி முன்னாடி வர்ற தயாரான்னு நீங்கள் கேட்குறீங்க, அவர் பயந்து ஓடுறாரு, அப்போ நிரூபிச்சுன்னு சொல்லிடலாம். நிரூபிச்சுன்னு எப்போ சொல்லலாம், ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கணும், வச்சவுடனே அவர் ஏற்றுக்கொண்டு அதிலேயே நீடிக்கணும், அவர் சரிதான் நம்ம குற்றச்சாட்டு நிரூபிச்சிடறாங்க நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு அவர் இருந்தாரையானால் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது என்று அர்த்தம். அல்லது அவர் மறுக்கிறார் துவக்கத்தில், நீங்கள் என்ன செய்கிறீங்க சுலைமான் வந்து அவரை கூப்பிடுறீங்க, அவர் வந்து மாட்டேங்கிறார் அல்லது பதில் சொல்லாமல் இருக்கிறார், இப்படி இருந்தால் நிரூபிக்கப்படுச்சுன்னு அர்த்தம். ஏன் மாட்டேங்கிறார்ல, நீங்கள் குற்றச்சாட்டை சுமத்திருக்கீங்க, நடவடிக்கை எடுத்துட்டீங்க, அவருக்கு அவரை கூப்பிடுறீங்க திரும்ப, அவர் மாட்டேங்கிறார், இப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம், நிரூபிக்கப்படுச்சுன்னு சொல்லுவோம். இதை சில உதாரணங்கள் மூலமாக சொல்வதாக இருந்தால், குற்றம் நிரூபிக்கப்பட்டவருங்கிற வகையில் டிஎன்டி ஜெயிலில் உள்ள இப்போ நிர்வாகத்தில் உள்ள பலர் வருவார்கள், நான் வரவே மாட்டேன். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், எம் எஸ் சுலைமான் அவர் வந்து காயல் பட்டணத்தில் பெண்கள் மதரசாவில் ஆசிரியராக இருந்தார், இருந்து அங்கே படிக்கிற ஒரு மாணவியோடு அவருக்கு ஒரு மாதிரியான பழக்கங்கள் ஏற்பட்டு அதை அந்த மதரசா நிர்வாகம் கண்டுபிடித்து அவரை வேலையை விட்டு நீக்கினார்கள். நீக்கின பிறகு இவ்வளவு காலம் வரைக்கும் அது நீக்கிய தவறுன்னு ஒரு பேசவே இல்லை, இதுதான் நிரூபிக்கப்பட்டது. அதாவது ஒரு பாலியல் மேட்டருக்காக வேண்டி அந்த மதரசாவிலேருந்து எம்எஸ் நீங்கள் நீக்கப்பட்டீங்கல்ல, நீக்கப்பட்ட பிறகு நீக்கியது தவறு நீங்கள் சொன்னீங்களா, ஏற்று கேள்வி கேட்டீங்களா, எனக்கு விசாரணை வைன்னு சொன்னீங்களா, அப்போ அவன் நீக்கிறான், நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, வருஷம் எவ்வளோ ஆச்சு, 18 வருஷம் ஓடி போச்சு, அப்போ நீங்கள் அதை இவ்வளோ காலம் மறக்காமல் இருந்தால் இதுதான் நிரூபிக்கப்பட்டது. அப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கும் பொழுது நிரூபிக்கப்பட்டவர்களோடு விவாதம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் உங்களோட தான் நாங்கள் விவாதம் பண்ணக்கூடாது, ஏன் நிரூபிக்கப்பட்டாச்சு, உங்களோட மட்டும் இல்லை, உங்களையும் ஒரு ஏற்றுக்கிட்டு இருக்கிறானே மேலாண்மையாக நிர்வாகியாக தாயாக ஏற்றுக்கிட்டு இருக்கானே, அவனோடய வாதம் பண்ணக்கூடாது, உங்கள் வாதப்படி உங்களை ஏற்றுக்கிட்டான்லவன், நீங்கள் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறீங்க, நிரூபிக்கப்பட்டவங்களுக்கு சப்போர்ட்டாக டிஎன்டிஜேக்காரர்கள் உள்ள எல்லோரும் இருக்கிறார்கள், உங்களை ஒரு வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உலகத்திலேயே விவாதிக்க தகுதி இல்லாத ஆளுக்கு நீங்கள் தான், ஏன்னு கேட்டால் நீங்கள் நிரூபிக்கப்பட்டவர்கள். அதே மாதிரி வந்து இன்னொரு குற்றச்சாட்டு வந்துச்சு. எப்படி குற்றச்சாட்டு வருது, மேலப்பாளையத்தில் ஃபசுலுல் இலாஹின்னு ஒருத்தர் இருக்கார், இவர் துவக்க காலத்தில் அந்த தௌஹீதை உருவாக்குற காலத்திலலாம் இவர் தான் முக்கிய பங்காற்றினாலாம் மறுக்க முடியாது, நமக்கு எதிரி, எனக்கு எதிரி தான் அவர், எனக்கு எதிராக நிறைய பொய்களை சொல்லி பண்ணவர், அந்த ஒரு விஷயம் தனியாக இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து அவர் ஆரம்ப காலத்தில் உள்ளவர், அவர் முயற்சியில் தான் மேலப்பாளையம் சாரி மதுரையில் உள்ள மாநாடு போட்டோம், ஃபஸ்ட்டு தௌஹீது மாநாடு போட்டோமே, அந்த மாநாடு கூட அவர் முயற்சியில் தான் போடப்பட்டுச்சு, அது அவரும் சொல்லுவார் நம்மளும் சொல்லியிருக்கிறோம், அப்படியான ஒரு பழைய ஒரு ஆள். மேலப்பாளையத்தில் கூட்டம் நடத்தும் போது அடி வாங்கின உதவாங்கினதுலாம் ஜாஸ்தியாக உள்ள தியாகம் பண்ணவர் தான், அதெல்லாம் இல்லை, ஏதோ தாமுக்காக அவர்கள் பிரச்சனையில் போன பிறகு அவர் நமக்கு எதிரியாக போயிட்டார். அவர் ஒரு பதிவை போட்டிருக்கார், போட்டுக்கிட்டே வர்றார் நீண்ட காலமாக, அது விட்டுருவோம், இப்போ போட்டிருக்கிறார், நேற்று முந்த நாளாக பதிவு போட்டிருக்கார். அந்த பதிவு என்ன போடுறாருன்னு கேட்டால், சம்சுல்லுஹா என்பவர் இப்போ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தலைவராக இருக்கிற அவர் என்னிடத்தில் பேசினார், பேசும்போது எம் ஐ சுலைமான் மதரசாவில் உள்ள பெண்கள்கிட்ட எல்லாம் இர்சாது மேலப்பாளையம் பெண்கள்கிட்ட எல்லாம் ரெட்டு அர்த்தத்தில் ஒரு மாதிரியான அர்த்தத்தில் பேசி கொண்டிருக்கிறார். ஒன்று,
அது மாதிரி எம்ஐ சுலைமானை பற்றி, அத்ருமா பிரதோசியை பற்றி, இவங்களெல்லாம் வந்து ஆசிரியைகளிடமும் ரகீபாண்டா அந்த வார்டன்ஸ் பெண் வார்டன்ஸ் வார்டன்களிடமும் ஒரு தப்பாக நடந்தார்கள் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறதா, சம்சுல் லுஹா என்பவர் வந்து ஃபசுல் இலாஹி என்பவர்கிட்ட சொன்னாரான். அப்போ இவ்வளோ பெரிய பாரதூரமான விஷயத்தை அவர் என்னையும் சேர்த்து சொல்லியிருக்காரு, அது பெரிய விஷயம், நம்மளை பேச முடியாது, நம்ம தான் இல்லையங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து அவர் சொன்னார்னு சொல்லி சொல்லி, இப்படி நீ சொல்லவில்லை என்று சொன்னால் நான் இப்போ ஊருக்கு வந்திருக்கிறேன், மேலப்பாளையத்தில் இருக்கிறேன், 10 நாள் இருப்பேன், இப்போ 2 நாள் முடிஞ்சிருச்சுன்னா 8 நாள் இருப்பார், 10 நாள் இருப்பேன், என்னோட நீ வந்து முபாலாவுக்கு தயாரா, எப்படி நான் லுஹாவாகிய நான் ஃபஸ்ருல் இலாஹியாகிய அவரிடத்தில் எம்ஐ சுலைமானை பற்றி, எம்எஸ் சுலைமானை பற்றி, அத்ரமான் பிரதோசியை பற்றி இந்த மாதிரி அவங்க விசாரம் செய்தார்கள் என்று சொல்லவே இல்லை அப்படின்னு சத்தியம் பண்ண தயாரா அப்படின்னு அவர் கேட்குறார். இது 2 வருஷமாக கேட்டுட்டு இருக்கிறார், அது ஒரு விஷயம். இப்போ கேட்குறார், என்ன செய்கிறாரே, கேட்டு ஊருக்கே வந்துட்டேன், டைம் 10 நாள் இருப்பேன், வா நீ ஊரில் தான், நீனும் மேலப்பாளையம், நானும் மேலப்பாளையம், பெரிய விஷயம்லாம் கிடையாது, அன்னைக்கு அன்னைக்கு உட்காந்து ஒரே நாளில் பேசி முடிச்சிடலாம், தயாரான்னு கேட்குறாரு. கேட்டால் இப்போ கடமை என்ன, சம்சுல்லுகா வந்து நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னால் மூவாளவுக்கு தேவையில்லை, சொன்னேன்னு ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னால், அப்போ இந்த 3 பேரும் யார், பாலியல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டவர்கள் ஆயிடுது, தலைவரே சொல்லிட்டார்ல பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்க, இல்லை அவர் சொல்லவே இல்லைன்னு சொன்னால் முபாலா பண்ணிட வேண்டியதான், நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு முபாலா இவர் போக மாட்டேங்கிறாரு. ஏன் போக மாட்டேங்கிறாருன்னு கேட்டால், அந்த ஃபசூலுல்லாஹ் இப்படிலாம் ஒரு சவால் விட்டார்னா என்னத்தையாவது நம்ம பேசுனதை பதிவு விதி பண்ணி வச்சுருந்தா என்ன செய்கிறது என்று உள்ளூர ஒரு அவருக்கு நடுக்கம். சம்சுல்லுஹா தெரியும், இவர் எல்லாத்தையும் பதிவு பண்ணி வைப்பார், சின்ன பிட்டு பேப்பர் கூட எடுத்து வைக்கிறாள் அவர். அதனால இப்படி ஒரு முபாலா சவால் விட்டார்னு சொன்னால் அதை எதை வெளியிட்டா என்ன செய்கிறது, இல்லைன்னு இப்படி மறுக்கிறது, சொல்லித்தான் இருக்கிறோமே அப்படின்னு உறுத்தல் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து அவர் மறுக்க முடியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதுதான் நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டு. எது நிரூபிக்கப்பட்டது, அவன் வாண்டு கூப்பிட்றான், நீ மாட்டேங்கிற பதில் சொல்லாமல் இருக்கிற அப்போ நிரூபிக்கப்படுது. அப்போ நீங்கள் பாலியலுக்குள்ளான ஆளுக்கு யார், அவர் ஃபசுல்லாஹ் யாரையெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அந்த இது போட்டீங்களா, ஃபசுல்லாஹ் இஸ்தவால பெரிய பதிவு போட்டிருக்காரு, அவர் பேஜில் போய் பாருங்கள், அதனுடைய ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம போட்டிருக்கிறோம். என்ன போட்டிருக்கோம், நான் வந்து ஊரில் இருப்பேன், நான் ஊருக்கு போன பிறகு கப்பலுக்கு போன மச்சான்லாம் பேசக்கூடாது, இப்போ நான் ஊரில் இருக்கிற காலத்தோடு நீ வந்து முபாலாக்கு வா. மனைவி மக்களை இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், 2 பேரும் உள்ளூராக இருக்கிறனால பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிகிட்டு வர்றது அந்த எந்த பஞ்சாயத்துமே இல்லை, அங்கே தான் இருக்கிறாங்க, 10 நிமிஷம் தான் அவர் ஒரு இடத்த பிடிச்சிட்டு 2 மணி நேரம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது, அது இவங்க பள்ளிவாசலாக இருக்கலாம், அவரோட வீடாக கூட இருக்கலாம், எதுக்கும் பெரிய பிரச்சனை கிடையாது, பேசி முடிச்சுக்கிடலாம். இதை வந்து முபாலா செய்து நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு அவர் மறுக்கலை என்று சொன்னால் சொன்னார் என்று ஆகிவிடுகிறது. சொன்னார்னு ஆகிவிட்டால் அப்போ குற்றச்சாட்டு வந்து இவர் சொன்னது உண்மை, 3 பேர் பாலியல், சரி பொய்யா சொன்னார்னு வைங்க, பொய்யா சொன்னால் அவங்க 3 பேர் மேலே அநியாயமாக பழி சுமத்தி அவங்க மீது ஒரு விசார குற்றச்சாட்டு சுமத்தி அசிங்கப்படுத்தினால் 80 சவுக்கடி இஸ்லாமிய ஆட்சியில் கொடுக்கணும், இஸ்லாமிய ஆட்சி இல்லை, ஆனால் அவர் பொறுப்பில் வச்சுக்கலாமா, உன்னை விபச்சாரன்னு குற்றம் சுமத்துவான், அவன் உனக்கு தலைவனா, தூக்கி எறியணும், 2-1 முடிவுக்கு வரணும். அப்போ யார் யாருடைய வாதம் பண்ண முடியாது, இப்போ உங்கள்கிட்ட பண்ண இயலாது, உங்கள் வாதப்படி, நாங்கள் அந்த வாதத்தில் உள்ள நாங்கள் பண்ணுவோம், எங்கள் வாதம் அது கிடையாது, வணங்குதா, உங்கள் வாத பிரகாரம் உங்கள்கிட்ட தான் நாங்கள் பண்ண இயலாது, நிரூபிக்கப்பட்ட விஷயம், அது ஒரு விஷயமாச்சு. அதுக்கடுத்து என்ன, இன்னும் சில நிரூபிக்கப்பட்டதாக நான் சொல்கிறேன், நிரூபிக்கப்பட்டதாக என்ன சொல்கிறேன்னு கேட்டால், தலைமையில் வைத்து கொண்டு சையத் இப்ராஹிம்ங்கிற ஒரு மாநில நிர்வாகி அவர் இருக்கும் பொழுது அவர் அடிக்கடி புளு ஃபிலிம் பார்ப்பார், எங்கள் மர்க்கஸில் வைத்து புளு ஃபிலிம் பார்ப்பதை பற்றி நாங்கள் ஒரு புகார் சொன்னோம், புகார் சொன்ன பிறகு அதை வந்து அவங்க யார்கிட்ட, எம்எஸ் சுலைமான்கிட்ட சொன்னோம், அவர் கண்டுக்கிறல, அப்புறம் அவர் புளு ஃபிலிம் பார்க்குறதே வீடியோ எடுத்து ஃபோனில் ரெக்கார்டு பண்ணி அந்த காட்சியை அவருக்கு அனுப்பி வைத்து புகார் சொன்னோம், அது எதோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி பணம் வந்திருக்கும்பா, அது ஒரு பிரச்சனை ஆகாதுப்பான்னு சொல்லி அவர் மறுத்துட்டார் சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோவை நீங்கள் எனக்கு எதிராக ஒருத்தன் பேசினான்னு பரப்புனீங்களே அதில் இதுவும் சேர்ந்து வருது. என்னையை பற்றி ஒருத்தன் சொன்னான்னு ஒரு ஆடியோ பரப்பி விட்டாங்க, அவன் அல்தாஃபி ஆள், அந்த ஆடியோவில் இதையும் சொல்கிறான், அது மட்டும் கட் பண்ணி பரப்புனாங்க. அப்போ கட் பண்ணி பரப்பும்போது இப்போ அந்த விஷயத்திற்கு இது வரைக்கும் பதில் சொன்னாங்களா, அதாவது நான் என்னிடத்தில் அப்படி புகார் வரவில்லை, எம்எஸ் சுலைமானை கேட்குறேன், இப்படி என்னிடத்தில் இந்த புகாரும் வரவில்லை,
அவர்கள் தரவும் இல்லை, நான் சொல்லவும் இல்லை அப்படின்னு மறுக்கணும்ல? மறுக்கலையே. அவன் வந்து என்னோட சேர்ந்தாலும் இல்லையே, உங்கள் வாதப்படி அவனுக்கு அவன்கிட்ட விவாதம் பண்ணலாமே, அவனை கூப்பிடலாமே, அவன் பாலியல் நடவடிக்கை உள்ளானவன் கிடையாது. அவன் சொல்கிறான் எது எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கினால்ட்டு தான் நீங்கள் பேசுவீங்க உங்கள் வாதப்படி பார்த்தா. அப்போ அவன் என்ன சொல்கிறான், தலைமையில் மர்க்கஸு எவ்வளோ புனிதமானதாக வச்சு நினச்சி மக்கள் தர்றாங்க, அதில் உட்காந்துக்கிட்டு புலி ஃபிலிம் பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க, இதை வேலையாக இருந்திருக்கிறாங்க, முதல்ல ஓரளா புகார் சொல்லி கேட்கலன்னு வீடியோ எடுத்து அவர் பார்க்குறத வீடியோ எடுத்து அனுப்பி விட்ருக்குறாங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். நிசமாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. அவன் சொல்லி மாதங்கள் ஓடிவிட்டது. இப்போ அவங்களுடைய கடமை என்னவாக இருக்குன்னு, எம் எஸ் சுலைமான் வந்து நான் வந்து அப்படி என்னிடத்தில் இந்த புகாரும் தரவே இல்லை, அப்படி நான் பேசவே இல்லைன்னு சொல்லணும். சும்மா இருக்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம், நிரூபிக்கப்படுது. எது நிரூபிக்கப்படுது, உண்மையாக இருக்கும்போது எப்படி பண்ணுறது? அவ நீங்கள் என்ன செய்கிறீங்க, நாங்கள் பாலியல் சமரசம் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, போட்டு அமுக்கியிருக்கிறீங்க. பாலியல் குற்றச்சாட்டு புகார் உங்கள்கிட்ட வரும்பொழுது என்னிடத்தில் கூட சொல்லாமல் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறான். எப்படி செய்யறது அப்புறம் எண்டா பீஜை வந்து கொஞ்சம் சலுகை காட்டிடுவாருன்னு அவன் நினச்சிக்கிட்டு அதனால தான் எம்எஸ்ட்டு சொன்னோங்கிறான். அப்போ எம்எஸ் சுலைமான்கிட்ட போய் அவன் சொல்லியிருக்கிறான், நீங்கள் என்ன செஞ்சுருக்கானே அது நிர்வாகக்குள்ளே வச்சிங்களா, யார்கிட்டயா சொன்னீங்களா? இல்லை, இவன் சொல்லி தான் அப்போ தெரியுது நடந்திருக்குங்கிற செய்தி எங்களுக்கு என்ன தெரியுது, இவன் சொன்னதை வச்சு தான் எங்களுக்கு தெரிகிறது. அப்போ உங்களுக்குள்ளே வைத்து ஒருவன் விஷயத்தை அமுக பார்த்துருக்கிறீர்கள் என்று அவன் குற்றச்சாட்டு. அப்போ பாலியலில் ஒன்று நிரூபிக்கப்பட்டது ஒன்றாகி போச்சு, ரெண்டாவது நீங்கள் அமுக பார்த்தீங்க அதை மறைக்க பார்த்தீங்கன்னு குற்றச்சாட்டா, இதுதான் நிரூபித்தருங்கிறது. நிரூபிக்கப்பட்டவரோடு விவாதம் பண்ண மாட்டேங்கிறீங்களே, எனக்கு இப்போ நிரூபிக்கப்படலை, எனக்கு நிரூபித்த விஷயத்தை நான் விளக்குறேன் பின்னாடி. நிரூபித்தல்னா இதுதான் நிரூபித்தல், நிரூபிச்சிருக்கானா இல்லையா? அதே மாதிரி அதே பையனுடைய அந்த ஆடியோவில் தொடர்ச்சியாக வருகிறது. கலீல் ரசூல் வந்து ஒரு வேலைக்காரி தனலட்சுமிங்கிற வேலைக்காரிட்ட தப்பாக நடந்தார், அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, குடும்பத்தார் கற்பழிச்சிட்டாருன்னு சொல்லி அவரை பிடிச்சிட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க, லாக்கப்பில் வச்சுட்டாங்க, ஜட்டியோடு நின்றார். ஆலம்ங்கிற ஒரு போய் தான் வடசென்னை மாவட்ட டிஎன்டிஜி நிர்வாகியாக இருந்த ஆலம் தான் போய் பேசி கீசி அதை வந்து என்னஞ்சா ஜட்டியில் ஜட்டி போடாத ஜட்டி இல்லாமல் ஒழுங்காக போட்டு வர வைக்க சொன்னார். இப்படி விஷயத்த சொல்கிறான். இப்போ அடி ஆட்களை விட்டு இந்த பெண்ணை தூக்கிட்டு வர சொன்னார்லாம் சொல்கிறான், அதில் நிறைய சொல்கிறான். அப்போ இப்படி சொல்கிறானே, இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறான், நீங்கள் வந்து எனக்கு எதிராக அவன் சொன்னான்னு பரப்புறீங்க ஒரு செய்தி, அதன் தொடரில் இதுவும் வருகிறது, இதுவும் பரவிக்கொண்டே இருக்கிறது மக்கள்கிட்ட. முகநூலில் எல்லாருமே இதை பற்றி பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பரப்பும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும், இது வந்து பிஜே பரப்பலை, நடவடிக்கை எடுக்கப்பட்டவர் பரப்பலை, உங்கள்கிட்ட இல்லாத என்கிட்ட இல்லாத ஒருத்தன் பரப்புகிறான், நம்மளோட இருந்தவன் பரப்புகிறான், அந்த இடத்த நானே இருந்து சாட்சியாக இருந்தேன் என்று பரப்புகிறான். நான் மாத்திரமில்லை, நானும் மைதீன் பாஷாவும் சேர்ந்து தான் இதெல்லாம் வந்து இந்த வீடியோ எடுத்தோம்லாம் சொல்கிறான். அப்படியான ஒருத்தன் வந்து பரப்பும் பொழுது இது வரைக்கும் வாயை திறந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கலைன்னு சொன்னீங்களா? இல்லை, நிரூபிக்கப்பட்டு. அதன் அர்த்தம் நிரூபிக்கப்பட்டவரோடு பேசக்கூடாதுன்னா தீண்டித உத்தரவே பேச முடியாது. காரணம் என்ன, நிரூபிக்கப்பட்டிருக்கிறாங்க சில பேர், மற்றவர்கள்லாம் அவர்களை ஏற்று கொண்டிருக்கிறார்கள் தலைவர்களாக. எல்லா டிஎன்டிஜியில் உறுப்பினர் கார்டு வச்சுருந்தா கூட அவன் அவனோட அவன் பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது, அவன் பாலியல் உள்ள ஆட்களை ஆதரிக்கிறான், ஆதரிக்கிற மட்டுமல்ல தலைவராக ஏற்று கொண்டிருக்கிறான். இப்படி நிரூபிக்கப்பட்டவர்களாக நீங்கள் என்ன செய்கிறீங்க இருக்கிறீங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் போட்டார், இப்போ தலைமையில் வச்சு மூணு நிர்வாகிகள் வந்து இப்போ சமீபத்தில் புழு ஃபிலிம் பார்த்து கொண்டிருந்தார்கள், இதே வேலையாக இருக்கிறாங்க, அதை நாங்கள் வச்சு ஐபி அட்ரஸ்லேருந்து எத்தனை மணிக்கு என்னென்ன படம் பார்த்தார்கள் என்று நான் ஆதாரம் வச்சுருக்கிறேன், அதை மறுத்து நீ வெளியிட்டுக்க என்று சொல்வார்களே ஆனால் இப்போ வெளியிட தயார்னு ஒருத்தன் போட்டான். அதுக்கு என்ன செஞ்சீங்க, மூணு மாநில நிர்வாகி அது தலைமை மர்க்கஸில் வச்சு இப்படி பண்ணுறான்னு குற்றச்சாட்டு சுமத்தப்படுது. சுமத்தப்படும் பொழுது நீங்கள் யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. அந்த மூணு பேர் வந்துக்கிட்டு நான் இல்லைன்னு சொல்லவும் மாட்டேங்கிறாங்க, அந்த மூணு பேர் யாருன்னு தெரிய மாட்டேங்குது, அந்த மூணு பேரில் இவன் இருப்பான் அவன் இருப்பானான்னு ஒரு குழப்பம் வந்துகிட்டு இருக்கும்போது கூட மாநில நிர்வாகம் அப்படி எங்களில் யாரும் கிடையாது முடிஞ்சால் வெளியிடுற பார்ப்போம் அப்படின்னு சொல்லணும்ல, சொல்லலை. அப்போ நிரூபிக்கப்படுது. எகிரி அடிக்கலை என்று சொன்னால், எதிர்த்து வாதிடவில்லை என்று சொன்னால் அங்கே நிரூபணமாகிறது. அப்போ இதுதான் நிரூபித்தல்மது, நிரூபிக்கப்பட்டதுங்கிறீங்களா, என்ன நிரூபிக்கப்பட்டுச்சு, இதுதான் நிரூபிக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த மாதிரி விஷயத்தை தான் நிரூபிக்கப்பட்டன்னு சொல்ல வேண்டும். இப்போ எனக்கு என்ன சொல்கிறாரு, பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்ட அவரோட எப்படி பேசுவது, இது இதுதான் உண்மை என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் வெளியே போயிருங்க, குறைஞ்சபட்சம் யார் மீது இந்த மாதிரி வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அவங்கெல்லாம் வெளியேறிங்களே, அப்போ தானே அதை சொல்வதற்கு உங்களுக்கு மற்றவங்களுக்காக தகுதி இருக்கு. உங்களை ஏற்றுக்கிட்டு இருக்க வைக்கி தலைகுலி வனை பண்ண அந்த கேள்வி கேட்ட பிறகு இதை வந்து மக்கள் அவங்கள்ட்ட போய் கேட்பாங்களே,
ஒவ்வொரு கிளை மாவட்டத்தில் போய் இப்படி ஆகல, அவர் பாலியல் கூட்டம் நிரூபிக்கப்படுத்தினா காயல்படுத்தி வரைக்கும் விடப்பட்டார். அவரோட பின்னாடி நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில், நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் முடியல. நீங்கள் எப்படிப்பா, நீங்களும் அதை செஞ்சால்தானப்பா, உங்கள் வாதப்படி ஒவ்வொரு டிஎன்டிஜி உறுப்பினர்களும் விசாரம் செஞ்சவங்க தான். ஏன் ஆதரிச்சா அதான் அர்த்தம் நீங்கள் சொல்லிட்டாரு எம் எஸ் சுலைமான் வாதப்படி சொன்னேன். இப்படிங்கிற ஒரு பாரதூரமான விஷயம் வரும்பொழுதாவது நீங்கள் என்ன செய்யணும், ஆகா நம்ம இப்படி ஒரு கேள்வியை கேட்குறோம், நமக்கு எதிராக திரும்புது, நாங்கள் இதில் பொது வாழ்க்கையில் விலகி கொள்கிறோம், எங்களுக்கு இந்த தகுதி இல்லை அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? இப்போ என்ன நிரூபிக்கப்பட்ட, என்ன நிரூபிக்கிறது, அதுக்கு வருவோம். என் மீது நிரூபிக்கப்பட்டதுங்கிறாங்க, என்ன மாதிரி நிரூபிச்சிருக்கிறாங்க? முதல் விஷயம் நிரூபித்தது என்னன்னு கேட்டால், தொலைபேசியில் என்கிட்ட பேசுகிறாங்க இல்லையா, பேசணுன்னு ஒன்று வெளியிடுறாங்க, வெளியிட்டு இந்த ஒத்துக்கொண்டாரு, இதுதான் நிரூபிக்கப்பட்டது. நான் கேட்குறேன், எவ்வளோ பாரதூரமான ஒரு விஷயம் குற்றச்சாட்டு, அதை வந்து எவனாச்சு எல்லாம் முடிவெல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு நாங்கள் முடிவு எடுத்துகிறேன் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டு எந்த கிருக்கனாச்சும் ஒத்துக்கிறேன்னு சொல்லுவானா? இப்படி ஒரு சென்ஸ் இருக்கா? ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அது குறித்த வாத பிரதிவாதங்கள் விவாதங்கள் பிற விஷயங்கள்லாம் பேசப்பட்டு அதுக்கு பிறகுதான் ஒருத்தன் ஒத்துக்கிறதோ மறுக்கிறதுங்கிறது நிகழும். அந்த டெலிஃபோன் உரையாடல் என்று நீங்கள் சொல்கிறீங்களே, அது வந்து இயல்பாக அப்படி நடக்குமா? இயல்பாக வந்து ஒருவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வருது, எம் எஸ் சுலைமான் மீது குற்றச்சாட்டு பயங்கரமான ஆதாரங்களாக வச்சு வருகிறது. வந்தவுடனே சாயந்தரத்தில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்ன ஒத்துக்கிறீர்களா? ஆ ஒத்துக்கொள்கிறேன். இப்படி என்ன சொல்லுவானா, என்ன விவரம் ஏது சொல்லு என்ன அப்படின்னு கேட்டு அதை ஃபேஸ் பண்ணி அப்படி தான் ஒருத்தன் ஒத்துக்கொள்வான். ஆனால் இந்த உரையாடலில் என்ன செய்றீங்க, நீங்கள் கேட்குறீங்க அவர் சரிங்கிறார், உடனே பிஜே சரிங்கிறாருன்னு காட்டுறீங்க. இப்படி நடக்குமா? நடக்கும் என்று சொன்னால் இது முன்னரே பேசி வைத்து கொண்ட பிரகாரம் செய்த போன் உரையாடல். அதாவது இப்படி இருக்குது, நீங்கள் ஒரு 10 மணிக்கு அவங்கள்ட்ட நாங்கள் அறிவிச்சிட்டோம், சின்ன தவறுண்டு, நீங்களும் போயிட்டீங்க, மக்கள்கிட்ட ஏதாவது சொல்லணும், அதுக்காக என்ன செய்ய, நாங்கள் ஏன் கூப்பிடலன்னு எங்களை கேட்பாங்க, கூப்பிடலன்னு கேட்டால் நான் இல்லையே நான் தான் வரலன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு இப்படியெல்லாம் போட்ட மக்களுக்கு சொல்வதற்கு என்ன செய்வது என்று என்னிடத்தில் முன்னரே டிஸ்கஸ் பண்ணி பேசி இந்த மாதிரி ஒரு ஆதாரமாக இருந்தால் தான் எங்களுக்கு மக்கள்கிட்ட சொல்ல முடியும். சும்மா ஒரு சிறிதவர் ஒத்துக்கிட்டேன்னு சொன்னார்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லி பேசி வைத்த பிரகாரம் சில ஆள்கள் பேசுவோம். ஒரு அரை மணி நேரம் பேசும் பொழுது அப்போ நம்ம சொல்லுவோம், உங்கள் பேச்சில் வந்து இப்போ முக்கியமான பாயிண்ட் எனக்கு தேவைப்படுது, நான் ரெக்கார்டு பண்ண போகிறேன், மறுபடி புதுசாக அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறேன், நீங்கள் அந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னால் அவர் சொல்லுவார். அதை மட்டும் வெளியிடக்கூடாது. அவர் ஆதாரமாக வெளியிடும் பொழுது அவர் மறுத்தாரையானால் அது பேசி வைத்து சொன்ன ஒரு வாக்கு மூலமா, அல்லது கேட்டவனு ஒருத்தன் ஒத்துக்கிட்டானா, கேட்டவனு உங்கள் அறிவு ஏற்றுக்கிறமா, ஒரு வார்த்தையை கேட்ட உடனே ஓகே அப்படின்னு வேணால் சொல்லுவானா? அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன காலையில் நீங்கள் தான் நடவடிக்கை எடுத்தேன்னு எழுதி கொடுத்துட்டீங்களே, காலையில் எழுதி கொடுத்துட்டு அன்றைக்கி சாயந்தரம் 7 மணிக்கில் பேசுகிறீங்க ஃபோனில், அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பேசி வைத்து கொண்டு உங்களால் இது என்ன பேசி வைத்து கொண்டுன்னா, அதையும் சொல்லிடுறேன், என்ன பேசி வைத்து கொண்டுன்னா, முதல்ல விஷயம் இந்த மாதிரி பரப்புறாங்களா ஆடியோ, அப்போ என்னிடத்தில் கடைக்கு வருகிறார்கள். இந்த கலீல் ருசுலே வந்தார், உயர்நிலைக்குழுவின் சார்பாக ஜமா சார்பாக வர்றார். வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, போட்டுக்கிட்டு இருந்தால் இது ஏற்கனவே இதே வேலையாக இருக்குது, இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு 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 குடும்பத்தாரை செட் பண்ணி அவங்க குரல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க, ரெடி பண்ண விஷயத்தை வைத்துக்கொண்டு அவங்கள போய் புகார் கொடுக்க சொல்கிறாங்க. புகார் கொடுக்கல என்று சொன்னால் உங்கள் ஒவ்வொருத்தருடைய இதையும் வெளியிடுவோம் என்றெல்லாம் சொல்லி அவங்கள மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க பேரில் ஏதாவது ஆடியார் தயார் பண்ணி விட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பெரிய ஒரு மனக்கடை போயிருந்து யோசிக்கிறாங்க, பெரிய தர்ம சங்கடமாக இருக்குது. இப்போ உள்ள நிலைமை வந்து முந்தி உள்ள ஆடியோ மாதிரி நம்ம போட்டு போக முடியலை, அவங்கள வந்து மிரட்டுறாங்க, நல்லா கவனிக்கணும், அவங்கள வந்து மிரட்டுறாங்க. எப்படி மிரட்டுறாங்க, அவங்க ஒவ்வொருத்தருடைய மனைவிமார் பேரெல்லாம் சொல்லி அந்த பொண்ணு பேரில் ஒரு ஆடியை வரும், இந்த பொண்ணு பேரில் ஒரு ஆடியை வரும்னு மிரட்டுறாங்க. இப்படிலாம் இருக்கும் பொழுது பெரிய சங்கடமாக இருக்குது, உங்களை சுற்றி எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படி ஏதாவது போய் அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு போய் அசிங்கப்படுத்தி விட்டாங்கன்னா ஜமாத்து கேவலமாக போயிடும். நீங்கள் வந்து ஒரு ஜமாத்து நன்மையை கருதி நீங்கள் விளைவிக்கிறலாமேனு சொல்லி ஒதுங்கிக்கிறலாமேன்ட்டு என்கிட்ட வந்து பேசினார்கள், ஹலீல் ரசூல் பேசினார். ஆனால் சொல்லும் போதே இது சரியில்லை, மனசு கேட்கல தான், இதை தவிர எங்களுக்கு வேறு வழியே இல்லை, இதெல்லாம் நெசம்னு நினச்சேன். அது நடிச்சிருக்காங்கன்னு பிறகு இந்த பொதுக்குழுவில் அவங்க பேசணும் வச்சு பார்க்கும்பொழுது தான் எல்லாமே நடிப்புன்னு வழங்கிருச்சு. அப்போ என்று சொல்லும் பொழுது ரொம்ப இப்படி இருக்குது, உங்களை சுற்றியே வந்துக்கிட்டே இருக்குது, அப்போ நம்ம என்ன செய்வோம், இல்லைப்பா அவருங்க இல்லைப்பான்னு சொன்னால் பேசாமல் போயிடுவாங்க, இல்லைன்னா என்ன செய்வாங்க, அந்த குடும்பத்தாரை அசிங்கப்படுத்துகிறேன்னு சொல்லும் பொழுது அந்த குடும்பத்தார் நமக்கு எதிராக கூட குறை சொல்லுவாங்க. அவங்கள் மிரட்டலுக்கு உள்ளாக்கப்பட்டால்
நமக்கு எதிராக கூட குறைய என்ன செய்வாங்க, ஜமாத்து உடந்தைன்னு சொல்லுவாங்க, பலரும் சொல்லுவாங்கன்னு சொல்லும்போது ஜமாத்து நன்மையை நாடி நீங்கள் ஒதுக்கொள்ள நல்லது என்று சொல்லி இந்த 12ஆம் தேதிக்கு முன்னாடி நடவடிக்கை என்பதற்கு முன்னாடி என்னிடத்தில் வந்து பல முறை நீங்கள் பேசினீர்களா இல்லையா? அப்போ ஜமாத்து நன்மைன்னு வரும்பொழுது அதாவது ஒத்துக்கிட்டேன், என்ன ஒத்துக்கிட்டேன், மிரட்டல் பயந்தா ஒத்துக்கிட்டேன், அவங்க மிரட்டப்படுறாங்க, மிரட்டப்படக்கூடியவர்கள் என்ன வேண்டாலும் சொல்வார்கள், அப்படியான ஒரு நிலைமை தர்ம சங்கடம் ஏற்படும் என்று சொல்லி நீங்களே அந்த ஆடியோவில் கடைசி நேரத்தில் என்னிடத்தில் பேசினதாக வெளியிடுறீங்களா, அதில் வருமே அவங்க மேலே வெளி பயப்படு பயங்காட்டுக்கிறாங்க, குடும்பத்தாருக்கெல்லாம் ஆடியோ வெளியிட போகிறார்களாம், இப்படிலாம் சொல்லித்தானே உங்கள் நீங்களும் அதில் சொல்கிறீங்க. இதைத்தான் என்னிடத்தில் முன்னரே நீங்கள் சொன்னீர்கள். சொன்ன அடிப்படையில் தான் காலையில் கூப்பிட விட்டவுடனே என்ன என்ன சொல்லுங்கன்னு சொல்லி எழுதி திட்டு வந்துட்டு அவ்வளோதான், பெரிய விவாதமே நடக்கவே இல்லை. ஏன்னு கேட்டால் முன்னரே எல்லாம் பேசி வைத்தோம், நீங்கள் என்று வந்து பேசுனீங்க, ஆனால் அது எல்லாமே 2-3 பேர் செஞ்சுருக்காங்கன்னு பிறகு எனக்கு தெரியுது. ஒட்டுமொத்த உயர்நிலை குழுவும் செய்யவில்லை, 2-3 பேர் தான் இதை செஞ்சார்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ நம்மள்கிட்ட வந்து கடையில் வந்து பேசும்போது எல்லாமே கூடி அனைவரும் டவுட் பண்ணும்போது நம்ம என்ன செய்கிறது, அனைவரும் இப்படி ஃபேஸ் பண்ண முடியலைங்கிறாங்களே ஏன்னு கேட்டால் என்னுடைய தன்மை அது. என்ன தன்மை? ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அல்தாபி தலைவராக இருந்தால் நடவடிக்கை எடுத்துணும், அடுத்த தலைவர் யார், பெரிய ஒரு குழப்பம். அதில் 2 விஷயம் வருது, ஒரு தலைமையை தாங்கி கூட நடத்திட்டு போயிடலாம். அல்தாபி ஜமாத்துக்கு எதிராக சில விஷயங்களை மேற்கொண்டாரேயானால் அதை ஃபேஸ் பண்ணுகிற அளவுக்கு என்ன செய்யணும், ஒரு தலைமை இருக்கணும். அது எங்களில் யாருக்கு இப்போ முடியாது, நீங்கள் இருந்தால் தான் சரியாக வரும்னு என்கிட்ட கேட்குறாங்க. ஒரு முறையில் இரு முறையில் பலமுறை கேட்குறாங்க, பலமுறை நான் மறுத்து விட்டேன். மறுத்த பிறகு வீட்டில் வந்து என்ன செய்கிறாங்க, கெஞ்சுறாங்க, வீட்டில் நீங்கள் தான் ஏற்றுக்கிற ஒரு வழியே இல்லை, இல்லாட்டி ஜமாத்து அழிஞ்சு போயிருமாக்கா, அப்படியாக்க அப்படியாக்குங்கிறாங்க. அப்போ அதுக்காக வேண்டி யாரை பொதுக்குழுவில் தலைவராக வந்து பரிந்துரை செய்யலாம்னு ஒரு மசோதா நடக்குது. இந்த மசோதாவுக்கு நான் போகிறேன். போகும்பொழுது அப்போவும் நான் மறுத்து சொல்லும்போது என்ன செஞ்சாங்கன்னா, இல்லை நீங்கள் செய்ய, நான் சொன்னேன் ஏற்கனவே இந்த ஆடி அடினு பரப்பிட்டு கிடக்குறாங்க, இது எனக்கே பெரிய மன உளைச்சலாக இருக்குது. அப்போ நம்மளில் உள்ள ஒரு அவன் மனுஷன்தானே, அந்த பரப்புறதெல்லாம் பார்த்து நிஜம்னு நினைக்கிறவன் 4 பேர் இருப்பான், அப்படியான ஒரு எண்ணம் உண்டாக்குற அளவுக்கு தீவிரமாக என்ன செய்கிறாங்க, பரப்புகிறாங்க. அப்படிலாம் மக்கள்கிட்ட எண்ணங்கள் இருக்கும் பொழுது நான் தலைமை தாங்குவது வந்து அது நியாயமாக எனக்கு படவில்லை, நான் ஏற்றுக்கிற மாட்டேன், இதெல்லாம் விளக்குறேன். அதெல்லாம் மக்கள் அப்படி பண்ண மாட்டாங்க, எல்லாருமே யார் நம்பலை, அது பொய்ன்னு அப்படி பேருக்கு தெரியுமே அப்படின்னாங்க. நான் அப்போ சொல்கிறேன், இந்த நீங்கள் போதுக்குள்ள நீங்கள் சொல்லுங்கள். சொல்லும்போது ஒருவர் நான் மறுத்து அவர் கையெழுத்துக்குனார்னு சொன்னார், ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொன்னாரே, ஆனால் என்னை வற்புறுத்தக்கூடாது, நான் பொறுப்பேற்க மாட்டேன். ஒரு நபருடைய மறுப்பும் இல்லாமல் என்னை ஏற்றுக்கிறேன். ஏன்னா என்னை நம்பியவர்கள் என்னை சந்தேகப்படுறார்கள் என்று வந்தால், ஒருத்தன் சந்தேகப்பட்டாலும் நான் அப்படியான ஒரு ஜமாத்துக்கு தலைமை வைக்க முடியாதுன்னு நான் அது உயர்நிலை குழுல சொல்கிறேன். இல்லை ஒரு ஆளை பார்க்க 75-25ன்றாங்க, அதெல்லாம் கிடையாது, 90-10ன்றாங்க, ஒருத்தன் அட்ஜெப்ஷன் பண்ணக்கூடாது. இப்படி பெரிய விவாதம் நடந்து சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்போ பொதுக்குழுவில் நான் வந்து சொன்னேன், பல மாதிரி விஷயங்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள், இந்த நிலையில் என்னை வைத்து கொண்டு எனக்கு நீங்கள் பதில் சொல்லிக்கொண்டு இதிலேயே டைம் ஓடுமோண்டு பிரச்சனையாக இருக்கிறதுனால நீங்கள் தவிர்ப்பது நல்லது, நான் உட்காந்துட்டேன். பொதுக்குழுவில் வந்தவங்களுக்கு தெரியும் சம்சூல் அவடியும் மயக்க பிடிக்கிறார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்கணும், எவனும் தீர்மானிக்க முடியாது, எவனாலும் சொல்லிட்டு போகிறான், அல்லாஹ் அக்பர்ன்றீங்க, அனைவரும் கைத்துக்குனிங்க, ஒருவர் விடாமல் ஒரே ஒருத்தர் மறுக்கிறோம் என்று எந்திரிச்சிருந்தீர்களே, ஆனால் நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் என்று அங்கேயும் சொன்னேன், அப்படி செஞ்சுருப்பேன். என் சுபாவம், என்னோட இருந்தவர்கள் என்னை நம்பலைன்னா நான் அதில் இருக்கணும், அதில் ஒரு சாதாரண ஒரு ஆளாக கூட இருக்கலாம், அதுக்கே நான் தலைமை தாங்கணும், அவர் வழி நடத்தக்கூடிய இடத்த நான் எப்படி உட்கார முடியும், நான் என்னை வந்து மதித்து நான் சொல்கிறத கரெக்டாக நீ நம்புறவனுக்கு தான் நான் வழிகாட்ட முடியும், என்னை பற்றி இப்படியான ஒரு எண்ணம் உள்ளத்தில் வச்சுருந்தால் அவன் எப்படி எனக்கு கீழே அவன் பணி அவனை மனமும் வந்து பணியாற்ற முடியும் என்று நினைக்கக்கூடியவனாக நான் இருந்ததுனால தான் இந்த ஒரு நிபந்தனையோட ஒருவன் ஆட்சேபித்தால் கூட ஏற்றுக்கிற மாட்டேங்கிறேன். இப்போ என்ன ஏற்படுது, 50 பேர் நீங்கள் சேர்ந்து என்ன சொல்கிறீங்க, அதை ஃபேஸ் பண்ணாமல் எவன்டா சொன்ன உன்னை மிரட்டுறதுக்காக வேண்டி நாங்கள் எங்கே நிர்வாகியை பழி கொடுப்போமான்னு கேட்கல நீங்கள், அவன் மிரட்டுறான், அவன் மிரட்டப்படுறான், அந்த குடும்பத்தாருக்கு அவமானமாக போயிருங்கிறது மட்டும் உங்களை தூக்கி நிற்கிது, உங்களோட பயணித்த என்னை பற்றி உங்களுக்கு எந்த நினப்பும் வரல. சரி, அதுவும் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கிறதுக்குரிய விஷயங்களை நீங்கள் செஞ்சுருக்கணும்ல, புகார் செஞ்சால் அது என்கிட்ட வந்து நீங்கள் முதல் சொல்லியே இருக்கக்கூடாது, என்ன செய்யணும், 2-3 நாளாக என்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன செஞ்சு இருக்கணும், இது நீங்கள் இனி 10 நிமிஷம் என்பது வீடியோவில் பேசப்பட்ட காட்சி மாதிரி வருகிறது, திரும்ப போவான்லாம் அது வருகிறது. அப்படியிலேருந்து ஆடியோவை காட்டினீர்களே ஆனால் கண்டிப்பாக அது வீடியோவிலேருந்து எடுக்கப்பட்டிருக்குது, அந்த வீடியோவுக்கு நான் காட்டுறேன். வீடியோ இல்லை என்று சொன்னால் இது வந்து ஸ்டூடியோவில் தான் எடுக்கப்பட்டிருக்கு, வீடியோவில் இருந்து எடுக்கப்பட்டிருந்தால்
இன்னும் எதிரிகள்கிட்ட வந்து நிஜமான இது ஆடியோவாக இருந்தால் வீடியோ இருக்கும்ல, அதுதான் வெளியிட்டிருப்பான். அதை வெளியிடாமல் ஆடியோன்னு போடுறான்னு சொன்னால் உட்காந்து ரெடி பண்ணியிருக்கிறான், நீ வீடியோ கொண்டு வாண்டு ஒரு வாரத்தில் அவங்கள நீங்கள் அனுப்பியிருக்கலாமே, அது வீடியோ கொண்டாந்து காட்டின பிறகு நடவடிக்கை எடுக்கலாமே. வீடியோ இல்லை, வீடியோவாக இருந்தால் தானே வர்றதுக்கு, வீடியோ இல்லைன்னா ஆடியோ இல்லைன்னாயிரும். வீடியோ எப்போ இல்லைன்னு ஆகிவிடுகிறதோ அப்போ இன்னும் ஆடியோவும் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த ஆடியோ என்ன, ஃபோன் இருக்கா, ஃபோன் ரிங் டோன் வருது, பெரிய கேள்வியெல்லாம் அதில் இருக்கிறது. இப்படியெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், அந்த குடும்பத்தார் மன உளைச்சல் உண்டாக்குறாங்க, ஒவ்வொரு பொம்பளை மனைவி பேர்லாம் சொல்கிறாங்க, ஓம்பண்டாட்டி பெரிய தானே, ஓம்பண்டாட்டி பெரிய தானே, அதன் பேரில் எல்லாம் வரப்போகுதுன்னு பயங்காட்டுறாங்க. அவங்க அவங்களுக்கு பயந்து கொண்டு நமக்கு எதிராக என்ன வேண்டாலும் சொல்ல தயாராக இருக்கிறார்கள். எங்களுக்கு பேச பண்ண முடியலை. இப்படி தானே என்ன கேட்டீங்க, இது கேட்டது சரியா? நான் என்ன நினைக்கிறேன், என்னடா நம்மோட பயணித்தவர்கள் வந்து நம்மளை பற்றி நினைக்காமல், உண்மையை பற்றி நினைக்காமல் அவங்க பாதிக்கப்படுறாங்கன்றே ஒரு காரணத்தை காட்டி கொண்டு இப்படி கேட்குறாங்களேன்றவுடனே என்னுடைய தன்மை என்ன, இப்படி நீங்களும் நம்மளால நான் இருக்க தயாராக இல்லை, நான் ஒதுக்கிறேன், நான் தாராளம் ஒதுக்கிறேன்னு சொல்லிட்டேங்க, உங்களோட பயணிக்கிறேன், இவ்வளவான கூட பயணித்த நீங்கள் வந்து அதில் வந்து அதை சரியான முறையில் எடுக்கலை, நீங்கள் சந்தேகப்படுற டைப்பில் என்ற வந்து பேசுகிறீங்க அப்படின்னு தானே சொல்லி ஒத்துக்கிட்டேன். அதுக்கு தான் ஒத்துக்கிட்டது, அதுதான் சிறிய தவறு. என்னத்தை என்னத்தை எழுதுறது சொல்லணும்ல மக்களுக்குன்னு, நீங்கள் அந்த சிறு தவறு அந்த சகோதரிட்ட பேச, அது அது இல்லைன்னு ஆயிடுச்சு, சிறு தவறுன்னு எழுதி தந்துருங்க. சரி, இதான் நடந்தது. இவர் என்ன செய்கிறாரு, குற்றச்சாட்டு உபச்சாரத்தை ஒத்துக்கொண்டீங்களா இல்லையா? என்ன விசாரத்தை இங்கே ஒத்துக்கிட்டேன், அப்போ விசாரத்தை ஒத்துக்கொண்டா நீ விசாரணைக்கு முந்தைய தான் நீ தீர்ப்பு சொல்லிட்டியப்பா. அப்போ அந்த முந்தி நடந்த இரண்டு மூன்று நாட்களாக நடந்த எல்லா விஷயங்களும் இருட்டடிப்பு செய்துவிட்டு ஜமாத்து நன்மை ஜமாத்து நன்மைன்னு பேசி வைத்து கொண்டு என்கிட்ட கேட்டு என் தன்மையை தெரிந்து கொண்டு என்னுடைய என் கீழ் பணியாற்றக்கூடியவர்கள் என் மீது சந்தேகம் தெரிவித்தால் நான் வெளியேறிடுவேன். எந்த காலத்துலையும் பொய்யாக சந்தேகப்பட்டாலும் சரி, எனக்கு எதுக்கு நான் இந்த பதவிக்காண்டு உட்காந்துட்ருக்கிறேன், நான் ஒரு காரியத்தை செய்வதாக அவங்க நம்மளை நம்பணும், நம்மளை மதிக்கணும், நம்ம சொல்லுவாங்க கேட்கணும். நான் சொல்லும்போது இவன் கள்ள பையன் நினச்சிக்கிட்டு என்னை கேட்டானா அது வந்து எடுபடாது, நிர்வாகத்துக்கு அழகு இல்லைன்ற கொள்கையில் உள்ள வேணாம். அதனால் நீங்கள் தான் என்னோட கூட இருந்து எல்லா முடிவும் எடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இவர் தான் என்கிட்ட வந்து சொல்கிறார் கலில்ட்டு சொல்லு, நான் நினைப்பது எல்லோரும் சேர்ந்து முடிவு எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு நான் வந்து சரி நான் வந்து ஒதுங்கிக்கிறேன்னு சொல்கிறேன். இதை வைத்து கொண்டு மக்களுக்கு எப்படி சொல்வதுன்னு என்கிட்ட கேட்குறீங்க. அதுக்கு பிறகு வந்து நான் சொல்கிறேன், இப்படிலாம் நீங்கள் பெரிய பயங்கரம் பாரதூரமான குற்றச்சாட்டு வறுமையானால் அப்படிப்பட்டவனோட நீங்கள் என்கிட்ட பேசுனீங்க, நடவடிக்கைக்கு பிறகு என் வீடு வரைக்கும் வந்து பேசுனீங்களா இல்லையா? என் வீட்டுக்கு பல தடவை வந்திருக்கிறாங்க, எதுக்கு அந்த இந்த யாசியின் குறிப்பு கேட்குறதுக்கு, அவங்க குறிப்பு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொல்வதற்கு, அந்த பாதிரியார்கள் விவாத அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் என்பதற்கு, இப்படி பல விஷயங்கள் என்கிட்ட வந்து நீங்கள் ஆலோசனை கேட்டீங்கன்னு சொன்னால் நம்மளை என்னடா உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங், இவங்க வந்து ஃபேஸ் பண்ண முடியாத பலவீனத்தெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு நானும் ஆலோசனை சொல்கிறேன், நீங்களும் ஆலோசனை. கடைக்கு எத்தனை தடவை வந்திருக்கிறீங்க அதுக்கு பிறகு, பெரிய விலை கொடுத்துருவோம்னு அழுவுனீங்க, கண் கலங்கணும்னு ஒத்துக்கிட்டார் கரீம் கூட ஒத்துக்கிட்டார் அந்த வீடியோ ஒரு உரையில். அப்போ என்னை சந்திச்சு ஏன் சந்திச்சிங்க, இதெல்லாம் எதை காட்டுது? இதெல்லாம் நீங்கள் இந்த வந்து ஒரு உங்களால் ஃபேஸ் பண்ண முடியல, அந்த அந்த குடும்பம் மிரட்டப்படுறாங்க, மிரட்டப்பட்டு என்ன வேண்டாலும் செய்வார்கள், அதை வைத்து ஜமாத்து மிரட்டுக்கிறார்கள், நம்ம இப்படி மிரட்டிக்கிட்டு போனால் கூட குறைய என்னத்தையா சொல்லி விட்டாங்க, என்ன அவரது உள்ளது சொன்னால் பரவாயில்லை, கூட குறைய சேர்த்துக்கிட்டு என்னத்தையா சொன்னாங்கன்னு சொன்னால் ஒரு அசிங்கம் தானே, அதை வந்து எங்களுக்கு இப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் தயங்குனீங்க. சரி, எனக்காக வேண்டி வேற ஒரு ஆள் விஷயமாக இருந்தால் நான் என்ன செய்வேன், நின்று ஃபேஸ் பண்ணி இருப்பேன். யூசுப்புக்கு இருந்த ஒரு மன வலிமை உங்கள்கிட்ட இல்லை, யூசுப் போச்சுலாம் இருக்கும்போது இது மாதிரி பரப்புனாங்க, நேரம் வாடா நிரூபிக்க வாடா, நீ சொல்கிற இப்படியா கேட்குறேன்னு அவர் நினைஞ்சாரு, அறிவிப்பு கொடுத்தாரு, ஒரு பயிலும் வரல, உங்கள்கிட்ட அந்த மன வலிமை இல்லை, சரி இப்படியானவர்களும் பயணிக்கிறோம், சரி நம்ம ஒதுங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த முடிவு எடுத்துட்டோம். ஆனால் அப்புறம் தான் தெரியுது விஷயம் என்னது, இவனை ஓரம் கட்டணும் நீங்கள் தான் அவங்கள தயாராக பண்ணியிருக்கிறீங்க, ஏன்னா நீங்கள் தான் கூப்பிட்டு புகார் வாங்கியிருக்கிறீங்க. அந்த நேரத்துக்கு அல்தாவி போன நேரத்தில் அவருக்கு பதில் கொடுக்க நான் தேவைப்பட்டேன், அது ஓய்ந்து விட்டது, இனிமேல் அந்த விஷயம் கிடையாது, இவனை ஓய்த்து விட்டால் நம்ம தான் ராஜா என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டு தான் இதெல்லாம் செஞ்சீங்க என்பது பிறகு எனக்கு தெரிய வருகிறது. அதுக்கு ஆதாரம் என்ன, நீங்கள் செட்டிங்லாம் பண்ணது. அதனால ஒத்துக்கொண்டார் ஒத்துக்கொண்டார் ஒத்துக்கொண்டார்னா முன்னரே பேசின எல்லாத்தையும் சொல்லு, ரெண்டு நாளாக என்ன நடந்துச்சு, அதன் பிறகு இந்த உளைச்சலை உண்டாக்கிட்டு இவங்களோட எப்படி பயணிக்கிறது என்கிற அளவுக்கு எனக்கு உளைச்சலை உண்டாக்குன பிறகு என்ன வேணாலும் செஞ்சுட்டு போப்பாங்கிற லெவலில் இருக்கும் பொழுது நான் என்ன செய்கிறேன், ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன்னு சொல்கிறேன். என்ன ஒத்துக்கிறேன், அந்த சகோதரிட்ட பேசுனது அதான் ஒத்துக்கிறேன், நான் தான் சொல்லிட்டேன் நேரடியாகவே, இதான் விஷயம். இதுக்கு என்ன செய்கிறீங்க, நான் கட்டிங் பண்ணுறீங்க, வெட்டிங் பண்ணுறீங்க, சேர்க்குறீங்க, கூட்டுறீங்க, கூட குறைய பயங்கரமாக என்ன செய்கிறீங்க,
சரி பிட் பேப்பரில் புகார் வாங்கி நடவடிக்கை எடுக்கிறாங்க, இதுதான் ஒத்துக்கிற விஷயமா? ஒரு பிட் பேப்பரில் என்ன செய்ய விசாரிக்கிறீங்க? ஏதாச்சும் புகார் சொல்ல வந்தாங்கல்ல, அந்த பெண் யாருப்பான்னு கேட்டிங்களா? அந்த பெண்ணை கூப்பிடுன்னு கேட்டிங்களா? அந்த பெண் ஒத்துக்கிறச்சான்னு கேட்டிங்களா? அதில் எந்த ஒரு விசாரணையுடைய எதையாவது வெளியிட்டீங்களா? முடிவு எடுத்து ஒன்று செஞ்சுருக்கிறீங்க. இதை வைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்னிடத்தில் பேசி நைச்சியமாக பேசி ஜமாத்து நன்மை குட்வில் என்றெல்லாம் பேசி இரண்டு நாட்களாக என்னிடத்தில் வந்து அழுது புலம்பி கடைசியாக வந்து எனக்கு ஜமாத் தான் முக்கியம், எனக்கு ஜமாத்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒதுங்கிக்கிறதுனா அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இதெல்லாம் விரும்புகிற ஆள் கிடையாது, ஒவ்வொரு காலத்தையும் நீங்கள் தான் உன்னை திணிக்கிறீங்க, எனக்கு இந்த பொறுப்பெல்லாம் நான் ஆசைப்படுற ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கிட்டேன். அப்போ இதை வந்து இவர் என்ன சொல்கிறார், நிரூபிக்கப்பட்டது உங்கள் விஷயத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நான் முதல் சொன்னேன், அதுக்கு பேர் தான் நிரூபிக்கப்பட்டது, இது நிரூபிக்கப்பட்டது இல்லை, நிரூபிக்கப்பட்டவங்களும் விவாதம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நிரூபித்த விஷயத்துக்கு தானே கூப்பிடவே செய்கிறேன், எதை நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்கிறீங்களோ அந்த விஷயத்தை விட்டுட்டு வேறு விஷயத்தை நான் உங்களை கூப்பிடல, அதை ஃபஸ்ட்டு நிரூபிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நான் வேறு விஷயத்தை கூப்பிட மாட்டேன் உங்களை, அது மக்கள் பார்த்துக்குருவாங்க. அப்போ நிரூபிக்கிறதுக்கு இதை நிரூபிக்க இல்லைங்கிறது தான் என்னுடைய வாதமே. நீங்கள் நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லி உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டீங்கன்னா அது நிரூபிக்கப்பட்டதா? அந்த நிரூபிக்கப்பட்ட லட்சணத்தை எல்லாம் நான் வந்து அதை டிஎன்டிஜேக்கு பதில் சொன்ன முந்தைய பாகங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் அவருடைய ரெண்டாவது விஷயத்துக்கு பதில். அடுத்த பாகத்தை பார்ப்போம், அடுத்த பாகத்தில்